ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். யம்மியான வெஜ் மஞ்சூரியன் அண்ட் மில்லட்ல செஞ்ச ஹெல்த்தியான பூண்டு மிளகு சாதம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸோட துபாய்க்கு ஒரு குட்டி விசிட்டும் போயிட்டு வரலாம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மில்லட் பூண்டு மிளகு சாதத்துக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, அரை டீஸ்பூன் சீரகம், 6-8 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். தினை அரிசி நைட்டே சோக் பண்ணி வச்சிருந்தேன். சாமை, வரகு, குதிரை வாலி மாதிரி எந்த மில்லட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கு 2.5 கப்லிருந்து 3 கப் அளவு தண்ணி தேவைப்படும். நான் 1/2 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணால்தான் சாப்பிட முடியும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லிட் போட்டு வெயிட் வச்சுருங்க. 2 விசில்ஸ்ல நல்லா வெந்துடும். இப்போ வெஜ் மஞ்சூரியனுக்கு 2 கப் போல பொடியாக நறுக்கின கேபேஜ். வெஜிடபிள் கட்டர் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஷார்ப்பான நைஃப், ஃபர்மான சாப்பிங் போர்டு இருந்தால் அழகாக கட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால்தான் வரும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுல கண்டிப்பாக ஷார்ட்கட்ஸ்லாம் கிடையாது. 1 கப் அளவுக்கு பீன்ஸ், 1 கப் கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. சாதம் 2 விசில்ஸ் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான சால்ட். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் ஆர்கானோ சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கேபேஜ் தண்ணி விடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சிடலாம். பூண்டு மிளகு சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. நீங்கள் சூடாக உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்தால் போதும். சாப்பிட ஆல்மோஸ்ட் வெண்பொங்கல் டேஸ்டில் தான் இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒன்றா பைண்ட் பண்ணுறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு இல்லைனா வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். 2-3 உருளைக்கிழங்கு சேர்க்க வேண்டியிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக உருண்டை பிடிக்க வரணும். இப்போது பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைரக்டாக ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணுற லைனர்ஸ். நான் ஒரு 6 வெஜிடபிள் பால்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். மீதி வெஜிடபிள் பால்ஸை ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டால் வேணுன்றப்ப எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 150 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஸ்டீல் பேன் சூட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி பேனோட ஒட்டாமல் இருந்தால் பேன் நான்ஸ்டிக் மாதிரி வேலை செய்யும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு வதக்கிக்கோங்க. வேணும்னா க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. நல்ல கலருக்காக நான் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன், அதான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணலை. 1 வெங்காயம் சாட்டே பண்ணிக்கலாம். கலர் மாறினதும் பாதி போல கேப்சிகம். கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். சாஸ் சேர்க்க போகிறோம். ஸோ சால்ட் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டீல் பேனில் எப்படி ஒட்டாமல் சமைக்கிறதுன்னு தேடினேன். அப்போ தான் இந்த டிப் கிடைச்சது. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் காரத்தூள் தண்ணியில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. வீடியோ எண்டில் இப்போல்லாம் ஏன் இதை சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கேட்டவங்களுக்காக சொல்கிறேன்.
சமைக்கும் போது நம்ம சிந்தனைகள் நல்லதா இருந்தால் சாப்பிட்ற உங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமா இருக்கும். விலாக்ல இது சொல்றது கொஞ்சம் ஆடா தான் இருக்கு. நம்ம வெஜிடபிள் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌனா கிறிஸ்பியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஏர் ஃப்ரை பண்ணுங்க. எனக்கு இதுவே போதும். கிரேவி கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெஜ் பால் சேர்த்ததுக்கப்புறம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். ஸ்ப்ரிங் அனியன் தூவிட்டால் சூப்பர் டேஸ்டி வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி. நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ரொம்ப நாளாவே துபாய் டெம்பிள் வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ கட்டாயமாக ஷேர் பண்ணணும், ஏன்னா இந்த டெம்பிளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெம்பிளோட பேக் சைடு இது. டெம்பிள்குள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலவுட் கிடையாது. அம்மா சித்திலாம் வந்திருந்தப்போ இந்த வீடியோ எடுத்தேன். இது ஓல்ட் துபாய், பர் துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன டெம்பிள் தான், ஆனால் செம க்ரௌடு இருக்கும். இப்போ புது டெம்பிள் ஜெபல் அலி அப்படின்ற ஏரியால கட்டிட்டாங்க. ஸோ இந்த டெம்பிள் க்ளோஸ்ட். இங்க இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆயிடும். இதுதான் பர்துபாய். இந்த ஏரியால நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க. மீனா பஜார் அப்படின்னு பேரு. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா க்ளோத்ஸ், சாரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும், பட் காஸ்ட்லி. அடிக்கடி வரலனாலும் பர்த்டேஸ்க்கு ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் இங்கே வருவோம். இனி வர முடியாதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த மாஸ்க்குக்கு பின்னாடி தான் டெம்பிள் இருக்கு. இந்த வீடியோ ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது பெரிய விஷயம், அவ்வளோ க்ரௌடு இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் இல்லாமல் போனால்தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அது உண்மைன்னு இன்னொரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு தினமும் நன்றி சொல்ல மறக்க கூடாது. இல்லாததை நினைச்சு வருத்தப்படாம நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோட இருக்க ட்ரை பண்ணுவோம். சிந்திப்போம். இதோட இந்த விலாக் முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.